வெல்கம் டு இஷ் நாயிஸ் பேஷன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஷ் நாயிஸ் பேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல இடியப்ப பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இடியப்ப பிரியாணி பண்றதுக்கு நான் 15 இடியப்ப எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கிலோ கோழிக்கறியை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 4, கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி, அதையும் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு எடுத்துக்கலாம். மறுபடியும் தாளிக்கிறதுக்கு ரொம்ப இலை, பட்டை, ஏலக்காய், புதினா மல்லி 1 கைப்பொடி அளவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ். இது வந்து முந்திரியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு முந்திரி பேஸ்ட் அரைச்சிருந்தோம். அது வந்து எடுத்துகிட்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ணதில் அது கிடைச்ச தண்ணி தான் அது. அதை ஒரு பாத்திரத்தில் நெய்யை சூடு பண்ணி முந்திரி கிஸ்மிஸ் வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானவும் பட்டை, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, அதை ரம்பளை சேர்த்துக்கிறேன். ரம்பளை வந்து சமையலுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஒரு அருமை கொடுக்கும். எங்கள் ஊரில் இது நல்ல ஃபேமஸ், எல்லா வீட்லேயுமே அந்த செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதில் வதங்கிட்டு இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அது வதங்கிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுறோம். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா பாயிண்ட் ஆகும். இதில் எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எதுவுமே சேர்க்கல. நம்மளுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் எந்த மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டில் உள்ள அந்த காரத்தன்மையை எதுக்கு போதும். சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிட்டு நம்மளுக்கு போகணும். இப்போ அந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பேஸ்ட்டு அதில் சேர்க்கலாம். அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டில் நான் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன்.
இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வேக வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகி நல்லா துவண்டு வந்துருச்சு. ஆன ஸ்டேஜில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லோ வேணும்னாலும் எல்லோ கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன். அந்த மிக்சரை கலர் வந்து நல்லா அதில் கரைஞ்சதும் நம்ம பிச்சு வச்சுருக்கிற இடியப்பத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடியப்பம் ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இடியப்பம் எல்லாம் சேர்த்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம். அதில் இருக்கிற சூட்லேயே அந்த இடியப்பம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிரியாணி ஸ்டிச்சு வந்துடும். இடியப்பம் இப்போ நல்லா மிக்ஸ் வச்சு இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸை நம்ம இடியப்பம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி வச்சுருங்க பாத்திரத்தை. இடியப்பம் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்க இடியப்பம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக டேஸ்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம்.